ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, தமிழ் தலாஸ்டி ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இருக்க போகுது. பவன்குமார் ஷெராவத் இதற்கப்புறம் தமிழ் தலாஸ்டீம்லாம் கண்டினியூ பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கான பதிலை பவன்குமார் ஷெராவத்தை கொடுத்துருக்காரு, என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த குட்டி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணியால் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பவன் ஷெராவத் இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போ வரைக்கும் தமிழ் தலாஸ் டீமோட ஒரு அங்கமாக தான் இருக்கேன், பட் மேனேஜ்மெண்ட் இது வரைக்கும் என்கிட்ட ரிட்டென்ஷனை பற்றின எந்த பேச்சுமே எடுக்கலை. மேனேஜ்மெண்ட் கூட நாங்கள் நல்லாவே கான்டாக்டில் தான் இருக்கோம், பட் ரிட்டென்ஷனை பற்றின பேச்சு எதுவுமே வரலை. எனக்கு தமிழ் தலாஸ் டீமில் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் ப்ளே பண்ணுவேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆப்ஷனில் தான் பார்க்க வேண்டிய நிலைமை வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மேனேஜ்மெண்ட் நம்ம பவன்குமார் ஷெராவத் கிட்ட இன்ன வரைக்கும் அப்ரோச் பண்ணலை. ஆப்ஷனுக்கான டேட் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பட் இன்னமும் ஒரு பிளேயர்கிட்ட அப்ரோச் பண்ணலைன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 95% பவன்குமார் ஷெராவத் தமிழ் தலாஸ் டீம் ரீடெயின் பண்ண மாட்டாங்க. அந்த 5% எப்படி சான்ஸ் இருக்குன்னா, கடைசி நிமிஷத்துல இல்லை கடைசி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை வெளிவிடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே மனசு மாதிரி பவனை ரீடெயின் பண்ணாதான் உண்டு, பட் அது மேக்ஸிமம் நடக்காது. தமிழ் தலாஸ் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படி பண்ண மாட்டாங்க, ஆஷான் குமாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிளானிங்ல அவங்க கிளியரா இருப்பாங்க. இந்த கடைசி நேரத்தில் எடுக்கிற முடிவுலாம் மேக்ஸிமம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. பட் அதுக்குன்னு தமிழ் தலாஸ் டீமில் பவன்குமார் ஷெராவத் இருக்கவே மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா ஆப்ஷனில் தமிழ் தலாஸ் டீம் கிட்ட கண்டிப்பாக ஒரு பெரிய பர்ஸ் அமௌண்ட் இருக்க போகுது. பவனை வெளியே விட்டாங்கன்னா 2,26,00,000 இருக்கும், ப்ளஸ் அது போக இந்த இயர் எக்ஸ்ட்ரா 60,00,000 வரை கொடுக்காங்க. ஸோ அதுவே கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி கிட்ட வந்துடும். ஸோ இது போக நிறையவே பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க தமிழ் தலாஸ் டீம். அவங்க எடுக்க போகிற பிளேயர்ஸ் யாரெல்லாம் தெரியுமா, ஆல்ரெடி ஸ்டார்டிங் 7 இருந்தாங்கல்ல அந்த ஹிமான்ஷு யாதவோட ப்ளே பண்ணுற டீம், அந்த 7 பேர் இருப்பாங்க. ஸோ அது போக விஸ்வந்த் இருப்பார், ஸோ ஆர்பிரீத் சுரராக இருப்பார், அண்ட் அபிமன்யுவும் மேக்ஸிமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகபட்சம் இந்த 10 பேரை தமிழ் தலாஸ் டீம் ரீடெயின் பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் இவங்க இருப்பாங்க. பட் இது போக இருக்கக்கூடிய ஒரு 8 பிளேயர்ஸ் அப்படி ரிலீஸ் பண்ணிடுவாங்க தமிழ் தலாஸ் டீம் மேக்ஸிமம். அதுலேருந்து எப்படியோ 50,00,000 இருந்து 60,00,000 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 3.5 கோடி கிட்ட தமிழ் தலாஸ் டீம் கையில் இருக்கும் ஆப்ஷனுக்கு போகும்போது. ஸோ அதை வச்சு கண்டிப்பாக அவங்க நிறையவே பிளேயர்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷன்லேயே ஒரு 10 பேர்கிட்ட வந்துடுவாங்க. போக என்ஐபியில் வேற 4 பிளேயரை சைன் பண்ணுவாங்க 8,00,000க்கு. அதை அப்படி கழிச்சிருவோமே, ஒட்டுமொத்தமாக இப்போ மீதி 3 கோடி தான் இருக்குன்னு பார்த்தா, இந்த 3 கோடியை வச்சு கண்டிப்பாக ஒரு பெரிய பிளேயருக்கு போவாங்க தமிழ் தலாஸ் டீம். அது மேக்ஸிமம் பவன் ஷெராவத்தா இருக்கலாம். பவன் ஷெராவத்தை எடுத்தாங்கன்னா என்ஐபியில் தான் எடுப்பாங்க. அது போக தமிழ் தலாஸ் டீம் வெறும் 3 பிளேயர் தாங்க எடுக்க வேண்டியது இருக்கும். அதுலேயும் ஆஷான் குமார் பார்த்து வச்சு நிறையவே யங் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 18 பிளேயர் எடுக்கலாம் அண்ட் 25 பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம். தமிழ் தலாஸ் டீம் மேக்ஸிமம் 18-20 அதில் தான் இருப்பாங்க. பட் ஆப்ஷனில் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் சைட்லேருந்து ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பல்கான அமௌண்ட் தமிழ் தலாஸ் டீம் கையில் இருக்கும், அண்ட் அதே மாதிரி பல்கான பிளேயர்ஸும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஒரு 10 பிளேயர் தரமான பிளேயர்ஸாக இருக்காங்க. அண்ட் அது போக என்ஐபி சைனிங்கில் வேற ஒரு 3 பிளேயர் தரமான பிளேயராக வருவாங்க. நரேந்தர் மாதிரியான பிளேயர்லாம் என்ஐபியிலேருந்து தான் வந்தாங்க, அண்ட் இந்த சீசனும் என்ஐபியிலேருந்து பக்காவான பிளேயராக செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம், நம்பிதாகணும். அது போக ஆப்ஷனில் ஒரு 4 பிளேயர் 5 பிளேயர் தான் எடுப்பாங்க, அதுவுமே தரமான பிளேயர்ஸாக எடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அதுலேயும் 2-3 பிளேயர் யங் பிளேயரை பேரும் எடுக்க போகிறது 3 பிளேயர் 4 பிளேயர். பட் அவங்களுக்கு இருக்கிற சம்பளம், அதாவது கையில் இருக்கிற அமௌண்ட் கிட்டத்தட்ட 3 கோடி 2.5 கோடி கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் கிட்ட இருக்கும். அதை வச்சு கண்டிப்பாக 1 பிளேயர் இல்லை 2 பிளேயர் கூட நம்ம போகலாம். ஏன் 3 பிளேயரை கூட நல்ல பிளேயராகவே எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி தமிழ் தலாஸ் டீம் கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக தான் போடுவாங்க அஷான் குமாருக்கு கீழே. மேக்ஸிமம் எப்போதும் நம்ம எதிர்பார்க்கிறது நடக்காது தமிழ் தலாஸ் டீம் கிட்ட. லாஸ்ட் இயர் உதயகுமார் இருந்தார் அப்படிங்கிறதுனால நம்ம நினச்ச மாதிரி நடந்தது, ஒரே பிளேயருக்கு ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் போட்டாங்க. பட் இப்போ அஷான் குமாரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படிங்கிறது தெரியலை, பார்க்கலாங்க. பொறுத்திருந்தவங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஆப்ஷன்ல தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா தமிழ் தலாஸ் டீம் இங்க பவனை விடுற மாதிரி நிறையவே டீம் நிறையவே பெரிய பிளேயர்ஸை விடுவாங்க. யூபிஏதோ டீம் போல் எல்லாம் போட்டாங்க, உங்களுக்கு பரிதி பெண்மை வேண்டாமான்னு சொல்லுங்கன்னு. ஸோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.